ஒரு 17 வருஷம் அந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், ஒர்க் பண்ணியிருக்கேன். மக்களுக்கு அந்த பாட்டெலாம் சில பேருக்கு தெரியும், நான் பாடின பாட்டெலாம், ஆனால் நான் யாருன்னு தெரியாது. இப்போ நான் பாடின பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா மகுடின்னு ஒரு பாட்டு பாட்டிருக்கேன், அதுலேருந்து ஷோக்காளி, தள்ளி போகாது, ஆத்திச்சூடி, இப்படி லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். என்னன்னா யாருன்னு நான் காமிச்சுக்கணும். தமிழ் சினிமாவில் எத்தனை பாட்டு பாடியும் எனக்கு இது வரைக்கும் ஒரு அவார்டு கூட கிடைச்சதில்லை. எனக்கு ரிவார்டோட எனக்கு அவார்டு ரொம்ப பிடிக்கும். இந்த பிளாட்ஃபார்மை வந்து என்னை அறிமுகப்படுத்திக்கிறதுக்கு மறுபடியும் மறுபிறகு எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னை 4 பேருக்கு தெரியணும்னு ஆசைப்படுறேன். தப்பு இல்லை, அதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன். பிக்பாஸ் வந்து ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் எல்லாருக்குமே, அந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு கிடைச்சிருக்கு. அதை வந்து சரியான விதத்தில் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். தைரியமாக தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். இப்போ உள்ளுக்கு போய் என்ன மாதிரி சாட்டர்ஜி எல்லாம் நான் அப்படி இருப்பேன்னு யோசிக்கலாம், ஆனால் நான் வந்து என்ன மாதிரியே தான் இருப்பேன். நானாக தான் இருப்பேன். யாருக்காகவும் வந்து என்னை மாற்றவும் மாட்டேன், யாருக்காகவும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன், வின் பண்ணுவேன்.